Hashtag Vigadan Primetime, 20 years of Vigadan Televistas. Vanakkam, Kolangal. இது வந்து தமிழ் டெலிவிஷன்ல ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டாப் சேனலில் 6 வருஷத்துக்கு மேலே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு சீரியல் இது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் கோலங்கள். நவம்பர் 26 இரவு 9 மணிக்கு விகடன் டிவி யூடியூப் சேனலில் உங்களுடைய கோலங்கள் மறுபடியும் லான்ச் ஆகும். கோலங்கள் நீங்கள் இருக்கும் இடத்துக்கே வரப்போகுது. உங்கள் விகடன் யூடியூப் சேனலில் பாருங்கள், ரசிங்க. ஏண்டா குமார், பேசாமல் இந்த ஜாதவம் ஜோசியம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நெல்லையப்பர் கோயிலில் தேங்காய் உடைச்சு கேட்டு பார்த்துருவோமா? இங்கே பாருங்கம்மா, இந்த ஜாதகம் எப்படி வேணுனாலும் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். இதுக்கு மேல அம்மா என்ன சொல்ல போறாங்க? அண்ணனுக்கு ஆபத்துனா அந்த விஷயத்துல அம்மா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல? இனிமே ஆக வேண்டியத பாப்போம் அத்த, நம்ம கையில என்ன இருக்கு? பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யாரு சம்மதிச்சாலும் இனிமே இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னால இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வரும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ சொல்றதும் சரிதாம்மா. இந்த கல்யாணத்தால குமார் உயிருக்கு ஆபத்துன்னா இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். நெல்லையப்பா, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டியே. ஜோசியரை கரெக்ட் பண்றதை விட்டுட்டு ஜோசியத்தையே கரெக்ட் பண்ணிட்டோம்ல, அங்க நிக்கிறான் உங்க அண்ணன். புரியலையே. இதான் சின்ன பிள்ளைங்கிறது. ஜோசியக்காரனை கரெக்ட் பண்ணதே ஜாதகத்தை கரெக்ட் பண்ணதானே. காசு கொடுத்து ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மாத்தி எழுதிட்டேன். பிரியாவுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல வர வச்சு அதை பிரிண்ட் போட போனப்பவே மாத்திட்டேன். ஐயோ அண்ணே, கை கொடு கை கொடு, அசத்திட்டேனே. என்னதான் நீ வெட்டி ஆபீசரா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். ஐ லவ் யூ அண்ணே. அண்ணன் மேல லவ் எல்லாம் இருக்கட்டும், ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அண்ணன் மனசு குளிரும்ல? குளிரும் குளிரும். 100 ரூபாயெல்லாம் இல்ல, 50 ரூபாய் தரேன். அது கூட இந்த அண்ணனோட தங்க கட்டி மனசுக்காக தான். குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், புரியுதா? இதோ வரேன். திலீபனுக்கு இருக்கிற அவசரம் சசிக்கிட்ட இல்லையங்க, புரியல. பாக்கலாம், நடக்கணும் இருந்தா நடக்கும். வாங்க மாமா, வாங்க அத்தா, வந்து சாப்பிடுங்க வாங்க. என்னது கமகமன்னு வாசனை வருது? மாமா, நான் தான் அத்தை செய்யற மாதிரி இலங்கை உணவு ஏதாவது சமைச்சு கொடுங்கன்னு லட்சுமி அக்காட்ட கேட்டேன். அவங்க தான் சொதி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தா இப்படி ஸ்மெல் வருது. சொதியா? ஆமாங்க, சொதிதான். என் முத்தண்ணனுக்கு குட்டிமணி அண்ணனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு முடியாதப்போ அண்ணனே அவ்வளவு நல்லா சமைப்பாரு. எல்லாம் ஒரு காலம், எப்படி எப்படியோ வாழ்க்கை சரிஞ்சு போச்சு. வாங்கம்மா. என்ன லக்ஷ்மி, நீ சொதி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுதாம்மா. ஆஹா, வாசனையே அருமையா இருக்கே, சாப்பிட்டு பாக்குறேன் இரு. நல்லா இருக்குல்ல அத்த? அருமையா இருக்கு. லக்ஷ்மி, உன் கைப்பக்குவம் இங்க யாருக்கும் வராது. உறவு நல்லபடியா இருந்திருந்தா இந்நேரம் மணி அண்ணனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கலாம், சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுமா, நீயே போய் குடுத்துட்டு வா. என்னங்க சொல்றீங்க, அண்ணனுக்கு நான் எப்படி போய் கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? மனசு இருந்தா போய் கொடுக்கலாம். உங்க அண்ணன் என்ன இலங்கையிலயா இருக்காரு, இங்க தானே இருக்காரு. நீ எதிர்பார்க்கிற மாதிரி உனக்காக ஒன்ன அவரு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்ல. போவுமா, போய் கொடுத்துட்டு வா, போ. பேசினாலும் பேசாம இருந்தாலும் மணிதான் ஓ அத்தைக்கு அண்ணன், உமாதான் அவரோட தங்கச்சி. அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்போ பேசி பாக்குறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா ஓ அத்தை முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அத நம்ம யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுமா. அப்போ என்ன, இத கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்றீங்களா? ஆமா, தாராளமா போயிட்டு வா. ஆனா பொறுமையா பேசு, மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் நானும் மணியை கேட்டதா சொல்லு. சரிங்க, போயிட்டு வா. கண்டிப்பா சொல்றேன். லக்ஷ்மி, இதுல நிறைய வச்சு அண்ணனுக்கு பண்ணு. சரிங்க, சீக்கிரமா. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? அதே ஏன்டா எங்கேயோ பார்த்து கேட்குற, காலையில் தானே பார்த்த, அதுக்குள்ள என்ன ஆகிட போகுது?
ஏய் இங்க பாரு, கல்யாண வேலை எல்லாம் நடக்குதா? கல்யாணம் நின்னுடுச்சு மாமா. எனக்கும் பிரியாவுக்கும் ஜாதகம் பொருத்தம் சரியில்லையா? அம்மாவே சொல்லிட்டாங்க. என்னடா கல்யாணம் நின்னு போச்சுன்னு இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? அப்புறம் எதுக்காக நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் சொன்னதெல்லாம் மீறி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அம்மாவே அவ்வளவு சொல்லும் போது எப்படி மாமா முடியாதுன்னு சொல்றது? எம்ஜிஆர் படத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட தானே நான் அம்மா சென்டிமெண்ட்லாம் இவ்வளவு தூரம் பாக்குறேன். எது எப்படியோ கல்யாணம் அதுவா நின்னு போனதுல எனக்கு சந்தோஷம். ஆமா, நீ அதை சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த? நீ இந்த நேரத்துல கடையை விட்டு வரமாட்டியே? அது ஏதோ உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு மாமா, அதனாலதான் வந்தேன். டேய், கடைக்காரனை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான்டா. இன்னைக்கு என்னவோ உன் பேச்சே எனக்கு பிடிபடலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. நீங்க? இது என் மாமா கடை தான், நான் எதிர்ச்சியாதான் வந்தேன். இங்கதான் நீங்க மளிகை சாமான் வாங்குவீங்களா? ஆமாங்க, எப்பவுமே இங்கதான் வாங்குவோம். இந்த டைம்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். பைரவனுக்கு டெய்லி ஏதாவது வாங்கிட்டு போவேன். ஓ, டெய்லி இந்த டைமுக்கு இங்க தான் வருவீங்களா? எனக்கு தெரியாதுங்க. ஏண்டா, எதேச்சியா வர்றவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும்? கரெக்ட். அம்மா செல்வி, உங்க அப்பா கொடுத்த லிஸ்ட்ல கரிஞ்சீரகம் விட்டு போச்சு, எடுத்து கொடுத்துறேன், வாங்கிட்டு போயிடுறியா? சரிங்க சார். ஈரமா எடுத்துக்கிட்டு வரேன். எங்க அடுத்து யாராவது உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? அப்பாவுக்கு தாங்க அதெல்லாம் தெரியும். இல்ல, உங்களுக்கும் திலீபனுக்கும் நடக்கிற கல்யாணம் நின்னு போச்சு, எனக்கும் பிரியாவுக்கும் நடக்கிற கல்யாணமும் ஜாதகம் சரியில்லாம நின்னுடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அது நமக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்குன்னு ஒருத்தன் இருக்காங்க இந்த உலகத்திலேயே, யாரும் உங்களை நேசிக்காத அளவுக்கு உங்களை நேசிப்பான், பத்திரமா பார்த்துப்பான். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவன்தாங்க உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். கண்ணு முன்னாடி நிப்பாரா? யார சொல்றீங்க? நீங்க கட்டிக்க போறவரதாங்க சொன்னேன். உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்குன்னு யாரு இருக்காங்களோ? கவலைப்படாதீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யார சொல்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சொல்றேன். ஓ, என்னப்பா சார்? கரிஞ்சீரகம் இதே போட்டுறேம்மா, 50 ரூபாய் கொடு. தேங்க்யூ. சரிங்க சார், நான் வரேன். சரிம்மா, வாங்க வாங்க வாங்க. ஏண்டா எதேச்சியா வந்தவனே, இன்னைக்கு மாதிரியே தினமும் எதேச்சியா வருவியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. டேய் குமாரு, நீ நான் வளர்த்த புள்ளடா. இது வரைக்கும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க சந்தோஷமே போதும்னு நீ வாழ்ந்துட்ட. இன்னைக்குதான் முத முத உனக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற. நீ மனசுல நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும்டா. உன் கடையில அந்த பையன் தனியா இருப்பான்ல, நீ கிளம்பு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் வரேன் மாமா. சரி, நீ கிளம்பு. கடவுளே, அத்தை வந்திருக்காங்க. என்னங்க, யார் வந்திருக்கா பாருங்க. உள்ள கூப்பிடுங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? நீ உள்ள வாவும்மா. உள்ள வாங்க அத்தை. சூடு சொரணை இருக்கிறவ ஏன் வீட்டு வாசப்படி ஏறி வரமாட்டா? என்னங்க நீங்க, அவளே கோபத்தை மறந்து வீடு தேடி வந்திருக்கா, உள்ள கூப்பிடுங்க. அவமானப்பட்டவன் தான். அன்னைக்கு புருஷன் கூட சேர்ந்துகிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னவ அவ, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்ப நம்ம வீட்டு வாசப்படி ஏற வந்திருக்கா? ஓ, பக்கத்தவன் தானே, வந்த உடனே வான்னு உள்ள கூப்பிட்டுருவாங்கிற நினைப்போ. அன்னைக்கு சத்தியமா உன்னை கஷ்டப்படுத்த நான் அப்படி பேசவே இல்லை. முன்னாடி நீ அவரை அப்படி பேசினப்போ மனசு தாங்காம தான் சொல்லிட்டேன்னு மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வீடு தேடி வந்து என்ன மன்னிச்சிருன்னு. மன்னிப்பு கேட்டா நடந்ததெல்லாம் மறந்துருமா? இல்லன்னா அவமானப்பட்டதா இல்லன்னு ஆயிடுமா? குடும்பத்தோட என்ன அவமானப்படுத்திட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு
இப்ப ஒத்தையில வந்து மன்னிப்பு கேட்டா வேணும்னா குடும்பத்தோட வந்து என் காலில் விழ சொல்லு. அப்பவும் நான் மன்னிப்பேனே தவிர இவளுக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் கிடையாது. இவ வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். இனி இவ யாரோ நான் யாரோ? அண்ணா, நானும் அவரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியா தான் இருக்கோம். நீ என்ன திட்டு, கோவப்படு, அசிங்கப்படுத்து, ஆனா தங்கச்சி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதன்னு. நான் வேணா உன் வீட்டுக்கு வரல, உங்ககிட்ட நான் பேசலன்னு, ஆனா இந்த உறவை மட்டும் வெட்டி விட்டுறாதன்னு. என்ன தெரியாதமா? அதான் கோவப்பட்ட சின்ன வயசுல இருந்து நீ வழி தாங்க மாட்டியமா? நீ போய் வழி மாத்திரம் எடுத்துட்டு சீக்கிரம். இல்ல, நீ ஒண்ணு வேண்டாம், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, வலி ஒண்ணு இல்லன்னு. சரிமா, நீ வாமா, நீ உள்ள வந்து உட்காருமா, வாமா. இல்லன்னு இப்ப ஒண்ணு இல்ல, வலி எல்லாம் போயிடுச்சு. பாத்து மெதுவா உட்காரு. உட்காரு. நீ உட்கார். என்ன? நீ முதல்ல உட்காருமா. உட்கார். என்ன? உட்கார், உட்காருமா. அண்ணா, மன்னிச்சிருண்ணா. என்னம்மா, நீ முடிஞ்சு வலிக்கலல்ல? அண்ணி, அது கொடுங்க, மறந்துட்டேன். செல்வி, உள்ள போய் ஒரு கிண்ணமும் கரண்டி எடுத்து வா. சரிங்க அத்தை. என்ன இது, என்னமா இது? சொல்றேன் அண்ணா, இன்னைக்கு வீட்டுல சொதி செஞ்சோம். அத பார்த்ததும் எனக்கு உன்னோட ஞாபகம் தானே வந்துச்சு. அது சரி, அவர்தான். இத கொடுத்து உங்ககிட்ட அவரோட சார்பாவும் மன்னிப்பு கேட்க சொல்ல. என்னமா, அப்படி எல்லாம் சொல்லாதமா, அதெல்லாம் தப்புமா. அத்தை, சொதினா என்ன? சொதினா அது வந்து இருமா. இந்த பிள்ளைகளுக்கு என்னமா தெரியும் சொதினா என்னன்னு? இதுங்களுக்கு எல்லாம் பீட்சா பர்கர்னா தான் தெரியும். இது எங்க ஊரு சாப்பாடு, அவ்வளவு நல்லா இருக்கும். மா, ஆமா, நீ இதெல்லாம் மறக்காம இருக்கியுமா? என்ன, நீ எப்படினே இது எல்லாத்தையும் மறக்க முடியும்? இது பாருமா, சின்ன வயசுல இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ என் அண்ணன் என்ன செய்யும் தெரியுமா? என்ன தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு காயும் எப்படி வளருதுங்கறத காட்டி அந்த காயெல்லாம் பறிச்சு மண்பானையில வச்சு சமைச்சு இந்த சொதிய அவர் கையாலே எனக்கு ஊட்டி விடுவாரு. ஆமா, அதான் எப்ப சொதி செஞ்சாலும் என் மணி என்ன ஞாபகம் எனக்கு வந்துடும். அத்தை, இடங்க அத்தை. ஹலோ, ஹலோ அக்கா, நான் ஆர்த்தி பேசுறேன். என்ன ஆர்த்தி திடீர்னு? அக்கா, அம்மாவுக்கு ஒரே மயக்கமா வந்துடுச்சுக்கா, உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. அம்மாவுக்கா? காலையில நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? கீழே விழுந்துட்டாங்களா? அடி ஏதாவது பட்டுச்சா? அடியெல்லாம் இல்லக்கா, நீ உடனே கிளம்பி வாயே. பயமுறுத்தாத ஆர்த்தி, ஒன்னும் பெருசா இல்ல. சரி, நீ எப்ப காலேஜ்ல இருந்து வந்த? இப்ப அம்மா கூட யாரு இருக்கா? அம்மா கூட ஆனந்தி இருக்கா. நீ உடனே வாக்கா, மீதி எல்லாம் நேர்ல பேசிக்கலாம்.